ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாரூர் மண்டலம் தான். ஸோ அங்கேருந்து ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 600 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 8வது 10வது அது போக வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்வுனா வந்து எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஒன்றுனா சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் எழுத்தர், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 152 பேர் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அசிஸ்டண்ட், ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதவுபவர், ஸோ 147 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கார்டு பார்த்தோம் அப்படின்னா 351 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், 8th முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தால் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கல்வி தகுதி நம்ம சொன்ன மாதிரி தான், இளங்கியல் அறிவியல் வந்து முடிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும், 8th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37 வரை இருக்கலாம். அதுவே நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 34 வயசு. அதுவே ஓசியில் இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே, அதாவது வந்து டிகிரிக்கும் சரி, 8th சரி, 12th சரி, ஸோ 3 எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஊதியம் சொல்லிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மீடியமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 9000 கிட்ட சேலரி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 அதே ரேட்டு தான். ஸோ இது எங்கே எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும், எங்கே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் என்றைக்கு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2022 அன்று மாலை 5 வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபார்ம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வரலை அப்படின்னா உங்கள் ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாமே நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதாவது என்னடா ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு தான் ஒரு சில ஃபார்ம் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து என்னென்ன கல்வி முடிச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து இந்த PDF ஃபார்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையுமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏஜோட ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்குது. ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதி, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டேட் என்றைக்கு, அந்த அட்ரஸ்ஸு, அது போக இந்த PDF ஃபார்மு, ஸோ நான் இது ஏதாவது நான் விட்டு போனேன் அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.